ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து எல்லாருமே கவனமாக கவனிங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற உகாண்டா அப்படிங்கிற ஊரில் வந்து பொலோனோ அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பெண்மணி வந்து ரொம்ப சிவியரான இன்ஃபெக்ஷனால பாதிப்படைஞ்சிருந்தாங்க. ஸோ எல்லா டாக்டர்ட்டையும் கன்சல்ட் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட இன்ஃபெக்ஷனுக்கு வந்து இந்த உலகத்தில் வந்து ட்ரீட்மெண்ட்டே வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால் எப்போனாலும் இந்த பொண்ணு வந்து இறந்து போகலாம், இறந்து போகிற வர நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் வேணால் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அட் த எண்ட் ஆஃப் டைம் 15th December 2022. அதாவது இப்போ 1 இயருக்கு நம்ம பின்னாடி போக போகிறோம். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து உகாண்டாவில் அந்த பொண்ணு வந்து சிவியரான இன்ஃபெக்ஷனால இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து இறுதி சடங்கு நடத்துறதுக்கு அந்த பொண்ணு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லி அனுப்புறாங்க. ஆனால் அங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்டே இருக்கு. ஸோ அவங்க சொந்தக்காரங்கள்லாம் வரதுக்கு வந்து 2 நாள் ஆகும். அந்த 2 நாளில் வந்து வீட்டில் வந்து நிறைய குழப்படி வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிச்சனில் பாத்திரம் விழுகிறதா இருக்கட்டும், இல்லை வெளியே வந்து பூனை நாயெல்லாம் வந்து இறந்து போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்ததுக்கப்புறம் இது வந்து சரிப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் அந்த பொண்ணை கொண்டு போய் இறுதி சடங்கு வந்து சீக்கிரம் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பொண்ணோட உடம்பை எடுத்துகிட்டு போய் அப்படி போய் இறுதி சடங்கு பண்ணிட்டு சோகத்தோட வீட்டுக்கு திரும்பி வராங்க. ஆனால் வீட்டுக்கு சோகத்தோட வர ஆட்களுக்கு ஒரு சாக்கு இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அந்த ஒரு சோகத்தோட வீட்டுக்கு வந்து மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வராங்க. ஆளில் செவரோட செவரா எந்த பொண்ணை வந்து புதைச்சிட்டு வந்தாங்களோ அந்த பொண்ணு வந்து வெள்ளை ட்ரெஸ்ஸில் செவரோட செவரா வந்து ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடனே அந்த குடும்பத்தில் இருக்க ஆட்கள் எல்லாருமே வந்து என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் நான் உங்களை புதைச்சிட்டு வந்தேன், நீ எப்படி உயிரோட வீட்டில் வந்து இப்படி நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வேதனையில் வந்து அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ தீராத ஆசை இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லவ்லி பிரகாஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாய் நண்பா.